ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் ராஸ் திலக். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, நம்ம பார்க்க போறது வந்து எலக்ட்ரிக் பைக். நேம் வந்து பாத்தீங்கன்னா எனிக்மா. எனிக்மா ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் தான் போவோம். இதுக்கு வந்து லைசன்ஸ், ஹெல்மெட்டு. ஹெல்மெட் மட்டும் நீடு, லைசன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. என்னென்னா சூப்பர் சூப்பராக இருக்குது. வண்டி ஃபஸ்ட்டு ஆனில் கீ போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது இதுக்குன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 எத்தனை மைலேஜ்னா தருது, 100 சொல்லியிருக்காங்களா? 100லேருந்து 120 வரல கொடுக்கணுன்னு இருக்காங்க. ஆனால் இது வரல அண்ணன் வந்து 85 ஓட்டியிருக்காதான், 85 தான் வந்திருக்குன்றாரு. 2 யூனிட் ஆகுது. 4 மணி நேரம் சார்ஜா, 2 யூனிட்டா. அப்போ கணக்கு போட்டுங்க, 10 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் 85 கிலோமீட்டர் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பைக் மாதிரி தான், கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் பைக் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மோடும் 1, 2, 3 மூணு மோடு இருக்கு, மூணு மோடு ஓட்டலாம். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் எடுக்கலாம். இது செல்ஃப் ஸ்டார்ட்டு, செல்ஃப் ஸ்டார்ட்ல இல்லை, அதை ஆட்டோமேட்டிக்காக ஆர்னு, பீம் லைட்டு, பார்க்கிங் லைட்டு அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது. இதோட பார்க்கிங் லைட்டு ரிப்பேர் வச்சது வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே டீட்டெயில்ஸும். ஆனால் இதில் எத்தனை கலர்? அண்ணன் தான் இவர் தான் ஓட்டியிருக்காரு, இது இவரோட வண்டி தான். இது எத்தனை கலர்ல இருக்குண்ணா? 5 கலர் வருது இது மொத்தம். ஆ, என்னென்ன கலர்னா அப்படின்னு, இந்த க்ரீன், ரெட், ப்ளூ, எல்லோ, ஒயிட். ஓகேண்ணா, இது நீங்கள் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணீங்க? எனக்கு இந்த கலர் கொஞ்சம் அட்ராக்ஷனாக, அதனால இந்த கலர். நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்னால நம்மளுக்கு இல்லை, கண்ணுக்கு நம்மளுக்கு இது இதுதான் அட்ராக்ஷனாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் மோஸ்ட்லி இது என்னென்னா நம்ம ஷூட்டுக்கும் சடனாக எடுத்துன்னு போகும்போது ஷூட்டுக்கும் நான் வெஸ்பா மாடலில் இருக்குது கலருக்கு இதெல்லாம் எல்லாமே. ஸோ வண்டி நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கே நான் வண்டி எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டேன். வண்டி ஆல்ரெடி நீ கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணாலே ஆன் ஆயிடுச்சினாலே கார் மாதிரி தான்ப்பா, நீ மூவ் பண்ணால் மூவ் ஆகிடும்னாரு. நான் மூவ் பண்ணும்போது சவுண்டும் கேட்கல, எதுவுமே கேட்கல வண்டியில். இன்னும் வண்டி மூவ் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது, ஓகேங்களா? அவ்வளோ இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுண்டு கிடையாது, சவுண்ட் பொல்யூஷன் இல்லை. நான் இந்த ஃபாக் இது எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் இல்லை, புகையெல்லாம் கிடையாது. எல்லாமே உண்மையாக சூப்பராக இருக்குது எலக்ட்ரிக் பைக்கில். இதில் ஃபீச்சர்ஸ் என்னென்னா உண்மையாக நல்ல ஃபீச்சர்னால் நம்ம வண்டி எதனா ப்ராப்ளம் ஆகி நின்றுச்சுன்னா ரிப்பேர் மோட் தான் ஒரு செம்ம ஆப்ஷனு. இப்போது வண்டி எதனா ப்ராப்ளம்னு வச்சோங்களேன், இந்த இதில் வந்து ஸ்டாண்டு என்ன பண்ணணும், ஸ்டாண்டு இல்லாமல் அப்படியே நார்மலாக அந்த ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி தாழ ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்குமா. ஸோ நம்ம பக்கத்தில் 10 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம இதெல்லாம் சர்வீஸ் சென்டர் இருந்தால் நம்ம அதையும் போயிட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேட்ரி வந்து இண்டிகேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பீடாமீட்டர் எல்லாமே டிஜிட்டல் பைக்ஸ் தான், எதுவுமே வந்து அந்த அனலாக்லாம் கிடையாது, ஓகேங்களா? வண்டி பார்க்கறதுக்கு நார்மலாக அந்த பேட்ரி வண்டி மாதிரிலாம் இல்லை, நம்ம நார்மலாக இந்த வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இதோட இதுவும் ரேட் எவ்வளோனா 90, ரேட் வந்து 95 இதோட ப்ரைஸு. பேட்ரி பார்த்துருப்பீங்க, இந்த பேட்ரி இதில் தான் வந்துடும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வேணுன்னா கூட மேலே வைக்கலாமண்ணா, வாங்கலாமா, வைக்க முடியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்ல, அது வாங்க. வண்டி ஆன் பண்ணோடனே இதை பாருங்கள், பேட்ரி இண்டிகேஷன். இப்போ வந்து 3rd மோடில் இருக்குது, செகண்ட் மோடு, 1st மோடு. இதோ இங்கே மோட் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸும் இருக்குது, நம்ம ரிவர்ஸ் பட்டன் அமைச்சா ரிவர்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சைடு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இதில், நாதார் லெஃப்ட் அந்த இது இது சாரி, இது வந்து பீம் லைட்டு, ஹெட்லைட்டு, ஓகேங்களா? இது வந்து ஹார்னு, இதுவும் பாருங்கள் இந்த இது இண்டிகேட்டர்னாவும் ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிகேட்டர் இருக்குது.
கிட்டத்தட்ட நம்மளுக்கு பெட்ரோல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 70 ரூபாலேருந்து 80 ரூபா ஆகுது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 8-10 ரூபா தான் ஆகுது இந்த இது எலக்ட்ரிக் இந்த இதில். சரி, 40-ல போனீங்கனாலே உங்களுக்கு வந்து மைலேஜும் நல்லா தரும், ஸோ வந்து மைலேஜ் பிரச்சனை இருக்காது, உண்மையாகவே நல்லா இருக்குது. வண்டி வண்டி பார்த்தோன்னே ஆக்சுவலாக என் தம்பி கல்யாணத்துக்கு வந்தேன், அண்ணன் தான் ஃபோட்டோகிராஃபர் எங்கள் வீட்டுக்கு, அவரோட வண்டி தான் இது. நான் சும்மா கேட்டேன், ஏன்னா யாருன்னு தெரில, யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரில, அவரு தான் என்னோடய வண்டி தான்ப்பா ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அப்படியே நம்ம வ்ளாகும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனை. ரிவ்யூவையும் ரிவ்யூ சிஸ்டமாகவே வச்சுக்கோங்க, நான் வ்ளாக் மாதிரி தான் நான் நினைக்கிறேன், ரிவ்யூ சிஸ்டமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உண்மையாகவே நல்ல ஃபியூச்சர்ஸ் வண்டி. நான் இப்போ எடுக்கிறேன் ஸ்டார்ட்லாம் இல்லை, வண்டி ஆனில் தான் இருக்குது. பாருங்க வண்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. பார்த்துருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். எனக்கு ஏன் கஷ்டமாக இருந்தால், நான் புல்லட் ஓட்டிட்டேன், புல்லட் ஓட்டி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, ஆனால் ஸ்ப்ளெண்டர் அளவுக்குலாம் சின்ன வண்டி மாதிரிலாம் தெரியல, வண்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது, சூப்பராக இருந்தது வண்டி. நான் ஸ்டார்டிங்கில் வண்டி எடுக்கும்போது வண்டி மூவ் ஆகிறது தெரியல, ஒன்றுமே தெரியல, அப்படியே சாஃப்டாக இருந்தது. கிட்டக்கிட்ட நம்ம லோக்கல்லாம் உண்மையாக நல்லா ஓட்டலாங்க, லாங்குக்கு எனக்கு ஐடியா இல்லை. லோக்கலில் சென்னை கூட நம்ம எங்கே வேணால் போகலாம், அருமையான வண்டி, சவுண்டு கேட்காது, நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக, அதாவது நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது போகிறதுக்கு, ஸோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, நம்மளோட இதில் வந்து பாருங்கள் ரிமோட்டில், நான் உங்களுக்கு ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டி எங்கன்னா நின்றுடுச்சு, அதாவது மிஸ் ஆகிடுச்சு, நம்ம எங்கே வண்டி விட்டோம் தெரியாமல் இருந்தால் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வண்டியோட அலாரம் அடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் டைப் இது பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாமே கீழே இருக்கு, நம்ம வந்து வண்டியிலேயே ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து வண்டி ஆஃப் ஆகிடுறது. நெக்ஸ்ட் வந்து லாக் பண்ணுற, வண்டியை லாக் பண்ணுறது. வந்து நம்ம யாரா வந்து திறந்து இது பண்ணிட்டாங்கன்னா வண்டி ஜாம் ஆகிடும், மூவ் ஆகும் அப்படி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் யாரும் இது பண்ண முடியாது. வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கு, வேற எந்த ஆப்ஷனும் எதுவும் இல்லை இல்லைண்ணா. ஓகேண்ணா, வண்டி கார்த்தி மாதிரியே இருக்குல்ல, வண்டி பார்க்கறது கார்த்தி மாதிரியே இருக்குது. வண்டி சாவியும் சாவியும் இன்க்ளூடிங் எல்லாமே இதை பாருங்கள், மாடல் இருக்கும். இதில் வந்து எல்லாமே டபுள் டபுள் ஸ்பேர், ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா, வண்டி வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஓட்டி பார்த்து கற்றுக்கோ, தெரிஞ்சுக்கோங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையில் ஓட்டுறதுக்கு உண்மையாகவே நல்ல வண்டி. மைலேஜ் பிரச்சனை, மைலேஜ் வந்தால் தான் 85 தருது, 10 ரூபாய்க்கு 85 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்து கொடுக்குது. குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன் 85ன்றது, 120 கொடுக்கணுருக்காங்க, நான் 85 ஆவரேஜாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உண்மையாகவே வண்டி நல்லாயிருக்கு, நம்ம சென்னையில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம வேறு வ்ளாகில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம நிறைய விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அதில், ஏன்னா நான் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச இன்ட்ரெஸ்ட்லேயே நான் அந்த ஸ்பாட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ வந்து அதில் என்னென்னா, பேட்ரிக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி. நெக்ஸ்ட் வந்து அந்த பேக் மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிக் அந்த வீல் சுற்றுறதுக்கு பின்னாடி, அதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி. ஸோ வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. வண்டி ஓட்டும் போது வண்டி ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம வண்டி ஆன் பண்ணோன்னு என்ன பண்ணுவோம், வண்டி முறுக்குவோம் பார்த்தீங்களா, சும்மா ஸ்டார்ட் பண்ணாதான் வண்டி மூவ் ஆகுன்ற நினைப்பிலே நான் ஒரு வாட்டி முறுக்கிட்டேன், சர்ஜன் போயிடுச்சு. நான் வீடியோவில் கூட உங்களுக்கு காமிக்கல, அது எடுக்கல, இல்லைன்னா அதுக்கே காமிச்சிட்ருப்பேன். ஓகேங்களா, முறுக்கும் போது போயிடுச்சு. அப்புறமா தான் கேட்டால் வண்டி நம்ம ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டாலே வண்டி ஸ்டார்ட் தான் கணக்கு, நீங்கள் முறுக்குனா வண்டி மூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ, உண்மையாகவே நல்லா இருந்தது. ஆனால் வண்டி போகிறது சுத்தமாக தெரியல, ஏன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வண்டி சவுண்டு கேட்கும், அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், ஓகே வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது ஆனில் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் என்னென்னா நம்மளுக்கு தெரியவே இல்லை, சுத்தமாக தெரியல, ஆனில் ரொம்ப சைலண்ட், ரொம்ப சைலண்டாக இருக்குது வண்டி. வந்து எப்படி வண்டி போகிறதே தெரியல, 40 கிலோமீட்டர்ஸ்னால் சென்னைக்குள்ளே நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட என்ன, நம்மளுக்கு வந்து 4 ஹவர்ஸ் பேட்டரி சார்ஜ் இருக்குது, அது ஒரு ட்ராபேக்கு, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி வண்டி சூப்பர் சார்ஜ் போட்டால் சீக்கிரமாக வரலாம், மேபி 1 ஹவர்க்குள்ளே முடிஞ்சிடலாம், அதுவும் இருக்குது பண்ணலாம். ஓகேங்களா, இது அப்புறமா இதோட ஷோரூம்ஸ்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல, நிறைய இடத்துல இருக்குது. நான் பார்த்த எல்லாமே சும்மா பார்த்தபோதே
தௌசண்ட் லைட்ஸ், அமைஞ்சிக்கரை, வெஸ்ட்டு மாம்பழம், அந்த இடத்துல எல்லாம் நிறைய இருக்கு, முக்கியமான இடத்துல தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு சர்வீஸ் வந்தாலும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கும் இடம் இருக்கு, நிறைய ஷோரூம்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஜிபிஎஸ் அந்த இதில் ஆக்டிவேட் பண்ணேன், ஏன்னா எல்லாமே டிஸ்பிளேஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே மேப் கீப் எல்லாமே கொடுத்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னோட சஜஷனாக இருக்கு. ஸோ வந்து ஹெல்மெட்ல வர வண்டியில வந்து ஜிபிஎஸ்ஸு எல்லாமே நம்மளை ஆக்டிவேஷன் மேப்பில் மேப் கேப் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வந்து ஓட்டுறதுக்கும் தெரியாத ரூட் தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற எதுவும் பெருசாக வந்து ட்ராபேக்லாம் சொல்ல முடியாது. உண்மையாக வண்டி வந்து சூப்பரான வண்டி. நம்ம பேக் பெயின்லாம் வராது, பெரியவங்களுக்குலாம் கொடுக்கலாம், சூப்பராக அவங்க ஓட்டலாம், பொறுமையாக ஓட்டின் போகுது. வண்டி 40 கிலோமீட்டர்ஸ் தான் போகுது, பெரியவங்களாம் நல்லா ஓட்டலாம், லேடிஸ் ஓட்டலாம், எல்லாமே இருக்குது. நம்ம ஊருக்குன்னு அவசியம் இல்லை. சவுண்டு உண்மையாகவே வண்டி ஓட்டும் போது உண்மையே தெரியல. நான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என் தம்பி ஓடிறது தான் வந்துட்டு இருக்கு தவிர அந்த வண்டியோட சவுண்டு ஒரு இன்ச்சு கூட வந்திருக்காது. பின்னாடி ஒர்க் பண்ணுற சவுண்டு அந்த சவுண்டு எல்லாமே தான் இருக்கும் தவிர உங்களுக்கு வந்து அந்த வண்டியிலேருந்து ஒரு சவுண்டு கூட வந்திருக்காது. அந்த அளவுக்கு குவாய்ட்டாக சூப்பராக இருக்குது வண்டி. என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபீல், நம்ம வண்டி போகிற மாதிரி இல்லை, சைக்கிள் ஓட்டுற மாதிரி, சைக்கிள் ஓட்டும் போது சவுண்டு இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நைட் டைம்லலாம் வண்டி முறுக்குன்னா நம்ம போயிட்டு வரலாம், வீட்டுக்கு தெரிஞ்சிட போகிறோம் அந்த மாதிரி ஃபீலும் இருக்காது இதில், ஓகேங்களா? ஸோ வண்டி தாராளமாக எனக்கு தெரிஞ்சாலும் என்னோட சஜஷன் வாங்கலாம். இல்லைனா இந்த வண்டியோட அடுத்த வண்டி நிறையா காம்படிஷன் வண்டிஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா என்னென்ன ஒரே ஒரு ட்ராபேக் என்ன சொன்னாங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா வெறும் 85 தான்ப்பா தந்தது, 120 கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ வந்து எல்லா வண்டியும் அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் வந்து ஃபோட்டோகிராஃபர், லக்கேஜஸ்லாம் இல்லை ரெண்டு பேர் எட்டுன்னு போயிருக்கலாம் அந்த டைமில். ஸோ வந்து அட் அ டைமில் வந்து ஹெவி லோடு எடுத்துன்னு போயிருப்பார், சடனாக ரெண்டு பேர் எட்டுன்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸில் லக்கேஜஸ் வைக்கவும் வண்டி மைலேஜ் கொடுக்காமல் போயிருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ சிங்கிள் பர்சன் வச்சு அவர் ட்ரை பண்ணாரா எனக்கு தெரியல. ஸோ வந்து மைலேஜ் வந்து அவங்க 120 அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் இவர் வந்து 85 வரல வருதுன்னு இருக்காரு. எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. 10 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு 85 கிலோமீட்டர், இப்போ இருக்க நம்ம ஓவராலாக கால்குலேஷன் பண்ணால் நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் தான் எலக்ட்ரிக் பைக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் பண்ணது. ஸோ வந்து முழுக்க முழுக்க இந்தியன் ப்ராடக்ட்டு தான், பேட்டரியிலேருந்து எல்லாமே இந்தியன்ட்டு தான். ஸோ வந்து நீங்கள் சைனாலேருந்து நிறைய பைக் வரும், நிறைய எல்லா ப்ராடக்ட்டும் சைனா பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அது சைனீஸ் ப்ராடக்ட் எதனா மிக்ஸ் ஆனால் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஸோ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ப்ராடக்ட் இது, நீங்கள் இந்தியன் நம்மளோட ப்ராண்டை நீங்கள் வந்து உயர்த்தி காமிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ வந்து இதுவும் எக்மா அதான் எனி அதான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ப்ரொனன்சியேஷன் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன். ஸோ வந்து அந்த ப்ராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த ப்ராண்டுக்கும் சப்போர்ட் பண்ண சொல்ல, நம்ம இந்தியன் ப்ராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பைக் போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக போகிறேன், எலக்ட்ரிக்கல் பைக்கில் இருந்தால் என்ன ப்ளஸ்ஸு, பெட்ரோல் பைக்கு என்ன ப்ளஸ்ஸுன்றதையும், சாரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு கண்டென்ட்டாக பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் வீடியோ இதுவானு சொல்ல முடியாது, எதுவானா இருக்கலாம். ஸோ வந்து ஆனால் இந்த ஒரு கண்டென்ட் நான் பண்ணுறேன் உங்களுக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது எலக்ட்ரிக் பைக்ஸ் பைக் விசஸ் பெட்ரோல் பைக், ஓகேங்களா? இதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ எடுக்கலாம், ரிவ்யூவில் ஒரு கண்டென்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? பாய். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.